தமிழகத்தில் இடியுடன் கூடிய கனமழை எச்சரிக்கை அதை பற்றி தான் நம்ம பார்க்கப்பறம் வானிலைக்கு ஸ்கிப் பண்ணாம கேளுங்கள் மறக்காம தமிழ் வெதனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் தமிழகத்தில் வருகிற டிசம்பர் நான்காம் தேதி முதல் மழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எந்தெந்த மாவட்டங்களில் மழை மிக தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் வானிலை முன்னெச்சரிக்கை மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் டிசம்பர் மூன்று மிதமானது முதல் கனமழை டிசம்பர் நான்கு மிதமானது முதல் கனமழை டிசம்பர் ஐந்து கனமழை வரை பதிவாக வாய்ப்புள்ளது தென் தமிழகம் டிசம்பர் மூன்றாம் தேதி மிதமானது முதல் கனமழை வரை எதிர்பார்க்கலாம் டிசம்பர் நான்கு கனமழை வரை பதிவாகும் டிசம்பர் ஐந்தும் கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் உள்ளது வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வருகிற டிசம்பர் நான்காம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை வரை எதிர்பார்க்க முடியும் டெல்டா மாவட்டங்களில் டிசம்பர் நான்கு மற்றும் ஐந்து தேதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை எதிர்பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டங்களில் வருகிற டிசம்பர் நான்கு மற்றும் ஐந்து ஆகிய தேதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழை தீவிரமாக வாய்ப்புள்ளது குறிப்பாக ஈரோடு திருப்பூர் சேலம் கரூர் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரியிலும் ஒரு சில இடங்களில் தொடர் மழை எதிர்பார்க்கலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்த மழையளவு ஈரோடு ஆறு சென்டிமீட்டர் தஞ்சாவூர் ஐந்து சென்டிமீட்டர் புதுக்கோட்டை தேனி நான்கு சென்டிமீட்டர் நீலகிரி மூன்று சென்டிமீட்டர் தூத்துக்குடி சிவகங்கை நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தலா இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு திருச்சிராப்பள்ளி மதுரை விருதுநகர் பெரம்பலூர் மயிலாடுதுறை சேலம் ஈரோடு கடலூர் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே ஒரு சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு தொடர் மழை அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை தீவிரம் என்பது அதிகரிக்கக்கூடும் தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை இரவு நேரங்களில் ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது இன்றைக்கு வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டீங்க மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க